எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாத காலமாகவே நம்ம காதில் ஒரு விஷயம் பட்டுக்கிட்டே இருக்குது. அது என்ன அப்படின்னா, வரதராஜ பெருமாள் அப்படிங்கிற ஒரு பெயர் நம்ம நியூஸில் எல்லாத்துலேயுமே போட்டுட்ருக்காங்க. 40 வருடங்களுக்கு ஒரு முறை குளத்திலிருந்து வெளியே வராரு அப்படின்னு எல்லாமே பிரபலமாக போயிட்டுருக்கு. இது எந்த ஊர், இது என்ன சாமி, ஏன் 40 வருஷத்துக்கு ஒரு தடவை வெளியே வருது, இதுக்கு புராண கதை என்ன, ரியலாக நடந்த கதை என்ன, இது எல்லாமே நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருக்கும். ஸோ சில நேரத்தில் நம்மளுக்கு டைம் கிடைக்காமல் போயிருக்கலாம், ஸோ ஃபுல் டீட்டெயில்ஸ் கிடைக்காமே போயிருக்கலாம். ஸோ அதை எல்லாத்தையுமே இப்போ கலெக்ட் பண்ணி நம்ம ஒரு வீடியோவை போட்டிருக்கோம். இந்த வீடியோவில் இதுக்கான புராண கதையும் தெரிஞ்சுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ரியலாக நடந்த கதை, அதாவது ஏன் அந்த சாமி வந்து குளத்துக்குள்ளே போணுச்சு அப்படிங்கிற கதையை நாம் வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து இதில் புராண கதையை பற்றி நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம். இந்த வரதராஜ பெருமாள் அப்படிங்கிற கோவில் வந்து பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்குது. காஞ்சிபுரம் வரதராஜ பெருமானின் ஆதி மூர்த்தம்தான் அத்திவரதர். தற்போது நாம் கருவறையில் தரிசிப்பது வரதராஜ பெருமாள் என்று சொல்லப்பட்டாலும், உண்மையில் அவர் பழைய சீவரம் பகுதியிலிருந்து கொண்டு வரப்பட்ட தேவராஜ பெருமாள்தான். இந்த கோவிலின் ஆதி மூர்த்தியான அத்திவரதர் பிரம்மதேவரால் உருவாக்கப்பட்டவர். அவர்தான் திருக்குளத்தில் வாசம் செய்வதுடன் 40 வருடங்களுக்கு ஒரு முறை வெளியில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி தருகிறார். அத்திவரதரின் புராண வரலாற்றை இங்கே தெரிந்து கொள்ளலாமே. ஒரு சித்திரை மாதம் திருவோண நட்சத்திரத்தில் பெருமாள் தேவர்கள் அனைவரும் புண்ணிய கோடி விமானத்தில் சங்கு சக்கரம் கதை தாங்கிய திருக்கோலத்தில் காட்சி தந்தார். எனவே அதே நாளில் பிரம்மதேவர் தனக்கு தரிசனம் தந்த அந்த பெருமாளின் திருவடிவத்தை அத்திமரத்தில் வடித்து வழிபட்டார். இப்படித்தான் அத்திவரதர் மண்ணுலகிலிருந்து எழுந்தருளினார். பிரம்மதேவரால் உருவான அத்திமர வரதராஜரை தேவலோக யானையான ஐராவதம் தனது முதுகில் சுமந்தது. பின்னர் ஐராவதம் சிறு குன்றாக உருமாறி அத்தி, அதாவது யானைகிரி வேளமலை என்று பெயர் பெற்றது. அத்திகிரியில் எழுந்தருளிய பெருமாள் ஞானியர்களுக்கும் தேவர்களுக்கும் வேண்டும் வரங்களை வேண்டியபடியே அருள் புரிந்து வந்தார். ஆதியில் தோன்றிய அத்திவரதர் நீருக்கடியே அரிதுயிலில் இருக்கிறார். பிரம்மதேவருக்கு பெருமாள் கட்டளையிட்டபடி 40 ஆண்டுகளுக்கு ஒரு முறை குளத்து நீரையெல்லாம் இறைத்துவிட்டு பெருமாள் மேலே எழுந்தருள்வார். சயன மற்றும் நின்ற கோலமாக 48 நாட்கள் பக்தர்களுக்கு வரதர் சேவை சாதிப்பார். 40 ஆண்டுகளுக்கு ஒரு முறையே இவரை தரிசிக்க முடியும் என்பதால் அப்போது பக்தர்கள் கூட்டம் அலைமோதும். வாழ்வில் ஒரு முறையேனும் இவரை தரிசிப்பது மோட்சத்தை அளிக்கும் என்பார்கள். 2வது முறை யாரேனும் தரிசித்தால் வைகுந்த பதவி பெறுவார்கள் என்பது ஐதீகம். 3 முறை தரிசித்த மகாபாக்கியவான்களும் சிலருண்டு. 1939 மற்றும் 1979 வெளியான அத்திவரதர் இந்த மாதத்தில் வெளிவரப்போகிறார். பின்னர் ஒருமுறை பிரம்மதேவர் அத்திவரதரை முன்னிறுத்தி ஒரு யாகம் செய்தார். யாகத்தீயின் காரணமாக அத்திவரதர் பின்னப்பட்டுவிட்டார். பிரம்மதேவர் பதறிப்போனார். வேறு எந்த வடிவிலும் பெருமானை உருவாக்க முடியாத சூழலில் பிரம்மா திருமாலை வேண்டினார். அவருடைய ஆலோசனையின்படி அத்திவரதரை கோவிலில் உள்ள 100 கால் மண்டபத்துக்கு வடகிழக்கில் உள்ள 2 திருக்குளங்களில், தென் திசையில் உள்ள நீராளி மண்டபத்துக்கு கீழே உள்ள மற்றொரு மண்டபத்தில் வெள்ளி பேழையில் சயனகோலத்தில் வைத்தார். யாகத்தீயில் உஷ்ணமான பெருமான் கலியுகம் முழுக்க இந்த அமிர்த சரசல் என்னும் ஆனந்த புஷ்கரணி திருக்குளத்தில் குளிர்ந்த நிலையில் இருப்பார் என்றும், இதனால் எந்த காலத்திலும் இந்த திருக்குளம் வற்றாது என்றும் பிரம்மதேவருக்கு சொல்லப்பட்டது. அத்திவரதர் திருக்குளத்துக்கு அடியே சென்றதும் பழைய சீவரம் என்ற ஊரிலிருந்த தேவராஜ பெருமாள் அத்திகிரிக்கு அருள வந்தார். திருவரங்கம் திருப்பதிக்கு எல்லா முந்தைய புராண சிறப்பு கொண்டது காஞ்சி வரதராஜ பெருமாள் கோவில் தலவரலாறு. ஆதியில் சிருஷ்டியை மேற்கொண்ட பிரம்மதேவர் தனது காரியம் செவ்வனே நடைபெற காஞ்சியில் ஒரு யாகம் செய்தார். தன்னை அழைக்காமல் யாகம் செய்த பிரம்மதேவரிடம் கோபம் கொண்ட சரஸ்வதி தேவி யாகத்துக்கு வரவில்லை. சரஸ்வதி தேவி இல்லாமல் பிரம்மதேவரால் யாகத்தை பூர்த்தி செய்ய முடியாது. எனவே பிரம்மதேவர் சரஸ்வதி தேவிக்கு பதிலாக காயத்ரி சாவித்ரி ஆகியோரின் துணையுடன் யாகத்தை தொடங்கினார். சினம் கொண்ட சரஸ்வதி தேவி பிரம்மதேவரின் யாகசாலையை அழிக்க வேகவதி ஆறாக மாறி வெள்ளப்பெருக்கெடுத்து வந்தாள். பிரம்மதேவரின் யாகத்தை காக்க திருவுள்ளம் கொண்ட திருமால் நதிக்கு நடுவில் சயனகோலம் கொண்டார். வெட்கிய சரஸ்வதி தேவி தன் பாதையை மாற்றிக்கொண்டால் பிரம்மதேவரின் யாகமும் நிறைவு பெற்றது. தனக்காக வந்து யாகத்தை காத்த பெருமானின் கருணையை எண்ணி நெகிழ்ந்த பிரம்மதேவர் பெருமானை பணிந்து தொழுதார். தேவர்களும் பெருமாளை வணங்கி வரங்களை கேட்டனர். அவர்கள் விரும்பிய எல்லா வரங்களையும் கொடுத்ததால் பெருமாள் வரதர் என்ற திருப்பெயர் கொண்டார். இப்போது நம்ம தெரிஞ்சுக்கிட்டது எல்லாமே புராண கதைகள். இது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலோட தற்போதைய உண்மை நிலவரம் என்ன, இது எப்படி கட்டப்பட்ட கோவில், இந்த சிலை எதனால் குளத்துக்கடியில் போனது அப்படிங்கிற எல்லா விவரமும் இப்போ நம்ம பார்க்கலாமாங்க. கோவில்கள் நகரமான காஞ்சியில்
2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த வரதராஜ பெருமாள் கோவில் உள்ளது. திவ்ய தேசங்களில் ஒன்றாக விளங்கும் இத்திருக்கோவில் கோபுரம், அதாவது ராஜகோபுரம், மேற்கு நோக்கி அமைந்துள்ளது. மூலவரான வரதராஜ பெருமாள் பெருந்தேவி தாயாருடன் அருள்பாலிக்கிறார். வேகவதி ஆறு, அனந்த புஷ்பகரணி ஆகியவை தீர்த்தங்களாக உள்ளன. இந்த அனந்த புஷ்கரணியில்தான் அத்திவரதர் சயனித்தபடி அருள்பாலிக்கிறார். இக்கோவிலில் அழகிய சிங்கர், சக்கரத்தாழ்வார், வளம்புரி விநாயகர், தன்வந்திரி, திருவனந்தாழ்வார், கருமாணிக்க வரதர், மலையாள நாச்சியார் ஆகியோர் தனித்தனி சன்னதிகளில் அருள்பாலிக்கின்றனர். ஐராவதம் யானையே மலை வடிவம் கொண்டு நாராயணனை தாங்கி நின்றமையால் இத்தலம் அத்திகிரி என்று அழைக்கப்படுகிறது. தங்க பள்ளி தரிசனம் இக்கோவிலின் மற்றொரு சிறப்பு. அத்திவரத பெருமாளை வெள்ளி தகடு பதித்த வெட்டியில் சயனகோலத்தில் அனந்த புஷ்கரணி மண்டபத்தின் நடுவே நீரில் வைத்துள்ளனர். இதற்கு பல காரணங்கள் கூறப்படுகின்றன. இப்போது கோவில் இருக்குமிடம் ஒரு காலத்தில் அத்தி மரங்கள் சூழ்ந்த மலையாக இருந்தது. அங்கு பிரம்மன் யாகம் செய்தபோது அதிலிருந்து அத்திவரதர் தோன்றினார். அவரை பிரம்மன் பூஜித்து வந்தார். இக்காலப்போக்கில் அத்திகிரி வரதரை பூஜித்த அர்ச்சகர் ஒருவரது கனவில் வந்த அத்திவரதர் யாக குண்டத்திலிருந்து வந்ததால் தன் உடல் எப்போது தகிப்பதாகவும் தன்னை நிரந்தரமான புஷ்கரணியில் எழுந்தருள் செய்யும்படியும் கூறியுள்ளார். புஷ்கரணியில் எழுந்தருள் செய்தால் மூலவராக யாரை தரிசிப்பது என்று அர்ச்சகர் வினவ, பழைய சீவரத்தில் உள்ள வரதரை பிரதிஷ்டை செய்து பூஜித்து கொள்ளும்படி தன்னை 40 ஆண்டிற்கு ஒரு முறை வெளியே கொண்டு வந்து ஒரு மண்டல காலம் பூஜிக்கும்படியும் கட்டளையிட்டுள்ளார். அதன்படியே அத்திவரதரை தண்ணீருக்குள் எழுந்தருள் செய்ததாகவும் கூறப்படுகிறது. பெருமாள் எழுந்தருளியுள்ள அனந்த புஷ்கரணி எப்போதும் வற்றியதில்லை. மேலும் ஆண்டிற்கு ஒரு குறிப்பிட்ட தினத்தன்று வரதராஜ பெருமாள் காஞ்சியிலிருந்து பழைய சீவரத்திற்கு பாரிவேட்டை செய்வது இதன் அடிப்படையில்தான் என்றும் கூறப்படுகிறது. மேலும் வெள்ளையர்கள் ஆட்சியில் கோவில் சிலைகள் அனைத்தையும் அவர்கள் நாட்டிற்கு கடத்தி சென்ற நிலையில் அத்திவரதர் சிலையையும் நாடு கடத்தி விடுவார்களோ என்ற பயத்தில் அப்போது இதை ஆராதித்து வந்தவர்கள் பூமிக்கடியில் புதைத்திருந்தனர். பிற்காலத்தில் பெருமாள் இருப்பது சிலரால் கண்டுபிடிக்கப்பட்டு அவரை அங்கேயே ஆதாரித்து வந்தார்கள். அவருக்கு அதே இடத்தில் மண்டபம் கட்டி பூஜித்ததாகவும் கூறப்படுகிறது. அந்த மண்டபத்தை சுற்றிலும் பள்ளம் ஏற்பட்டு தண்ணீர் தேங்கியதால் அதையே ஒரு குளமாக மாற்றி நிரந்தரமாக தண்ணீருக்குள்ளேயே அவரை வைத்துவிட்டனர். 40 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அவரை வெளியே எடுத்து ஒரு மண்டல காலத்திற்கு அவரை பூஜித்ததாகவும் மீண்டும் அவரை தண்ணீருக்குள் வைத்து விட்டதாகவும் கூறப்படுகிறது. அந்த வழக்கம்தான் தொடர்வதாகவும் நம்பப்படுகிறது. ஒவ்வொருவரும் அவரது ஆயுள் காலத்திற்குள் ஒருமுறை அல்லது இருமுறைதான் அத்திவரதரை தரிசிக்க முடியும். கடந்த 1854, 1892, 1937, 1979 ஆகிய ஆண்டுகளில் அத்திவரதர் தரிசனம் உற்சவம் நடந்தது. இந்த நூற்றாண்டில் இந்த ஆண்டில் முதன்முறையாக July 1 அனந்த தீர்த்தத்திலிருந்து வெளியே வருகிறார் அத்திவரதர். அத்திவரதரை வசந்த மண்டபத்தில் 48 பக்தர்கள் தரிசனத்திற்கு வைப்பர். முதலில் சயன கோலத்திலும் பின் நின்ற கோலத்திலும் தரிசனம் தந்த பின் மீண்டும் அனந்த தீர்த்தத்தில் பெருமாள் சயனித்தபடி அருள்பாலிப்பார். தற்போது இந்த பெருமாள் வெளியே வருவதற்காக இந்த தண்ணி எல்லாத்தையும் வெளியேற்றிட்டு அந்த பெருமாளை மேலே கொண்டு வரதுக்காக ரொம்பவே வேலைப்பாடுகள் வந்து ரொம்பவே அவசரமாக நடந்துகிட்ருக்கு. அது மட்டும் இல்லாமல் பல கோடிகள் வந்து இதற்காக செலவு பண்ணி அந்த இறைவனை மேலே கொண்டு வந்துட்டுருக்காங்க. இந்த காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலில் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா தங்கப்பள்ளி அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. அந்த தங்கப்பள்ளி வந்து பார்த்திங்கன்னா செவுத்தில் செஞ்ச மாதிரி வந்து மேலாகவே இருக்கும். அந்த இடத்த வந்து ஒரு புகைப்படத்தில் காட்டியிருப்பாங்க. அதை பற்றின முழு விவரம் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாளை பற்றின உங்களது கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பதிவிடுங்க. அது மட்டும் இல்லாமல் இவ்வளவு செலவு பண்ணி அந்த இறைவன் வந்து 40 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வெளியே வரதுக்கான காரணம் இதுதான் அப்படின்னு சொல்லியாச்சு. இதை பற்றின உங்களோட கருத்துக்களையும் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் பதிவிடலாம். இந்த இறைவன் 40 ஆண்டுகள் உள்ளே இருந்துட்டு இப்போ வெளியே வரும்போது எப்படி இருக்கும் அப்படின்னு உங்களோட உணர்வு நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷன் மூலமாக வெளிப்படுத்தலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்படுற சில விஷயங்களை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டு நம்மளோட அடுத்த ஸ்டெப்பாக நம்ம அதை கொண்டு வரதுக்கு நீங்கள் ஒரு உறுதுணையாக அமையலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களோட நண்பர்களுக்கு பகிருங்க. இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. எல்லோருக்கும் நன்றி.